அன்பார்ந்த நேயர்களே, இன்று காலத்துக்கும் சமூகத்திற்கும் தேவையான ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதாவது மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பு. திருமணம் என்ற உறவு விரிந்த விசாலமான நோக்கங்களை கொண்ட ஒரு உறவை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது எந்த அளவு திட்டம் தீட்ட வேண்டும், பசி வந்தால் சாப்பிட வேண்டும், தாகம் வந்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றால் உடல் தேவைகள் வருகின்ற பொழுது அது தீர்க்கப்பட வேண்டும், தணிக்கப்பட வேண்டும், அது முறைப்படுத்தப்பட வேண்டும். எனவே அந்த முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் மூலம் எங்களுக்கு ஹலாலாக்கி தந்திருக்கிறார். அடுத்தது இந்த தாலுக்க தேவையோடு எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு கிடைக்கின்ற இன்னும் ஒரு விடயம் தான் இந்த திருமண உறவின் மூலமாக அந்த மறு உற்பத்தி, அந்த குழந்தைகள் பெற்றெடுப்பது மனித வளத்தை உருவாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இந்த குடும்ப நிறுவனம் இருக்கிறது. எனவே மனித உருவாக்கத்தை உருவாக்குகின்ற அந்த நிறுவனத்தை ஆரம்பிப்பவர்கள் அது சம்பந்தமான சகல தெளிவுகளையும் பெற வேண்டும். சாதாரண ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம் என்றால் அந்த பொருள் மக்களிடத்தில் எடுபட வேண்டும், செல்வாக்கு பெற வேண்டும், நல்ல பேருள்ளதாக தரமுள்ளதாக வர வேண்டுமாக இருந்தால் அதற்கு எத்துணை திட்டங்கள், எத்துணை முயற்சிகள், எத்துணை கோடிகள் கொட்டப்படுகிறது, எவ்வளவு தியாகங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் இந்த மனிதனை உருவாக்குகின்ற இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து வைக்கின்ற இந்த உறவுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அது சரியாகத்தான் அது திட்டமிடப்படுகிறதா என்று யோசித்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே குழந்தைகள் ஆகுமான முறையில் முறைப்படுத்தப்பட்ட எங்களுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்வதோடு ஒழுங்குபடுத்தப்பட்ட மிருகத்தனம் இல்லாத அந்த ஒரு குழந்தை பாக்கியம் இந்த உலகத்திலே யுத்தங்களின் மூலமாகவும் இயற்கை அனர்த்தங்களின் மூலமாகவும் இழந்து கொண்டிருக்கின்ற மனிதனுடைய இழப்பை ஈடு செய்வதற்கு இந்த முறைப்படுத்தப்பட்ட திருமணங்களின் மூலமாக கிடைக்கின்ற இந்த மனித உற்பத்தி தான் இந்த உலகத்திற்கு உத்தரவாதம், மனிதனுக்கு உத்தரவாதம், மனிதத்துவத்திற்கு உத்தரவாதமாக இருக்கிறது. எனவே இது திருமணத்தின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சாத்தியப்படுத்துகிறார். இவ்வாறு திருமணத்துடைய குறிக்கோள்கள், நோக்கங்கள் பட்டியல்படுத்தப்படுகிறது. மன அமைதி, எங்களுடைய உடல் தேவை, குழந்தை பிறப்பு, அது மாத்திரமல்ல சமூக பாதுகாப்பு. ஒரு சமூகத்துடைய ஆகப்பெரிய பாதுகாப்பை ஒரு குடும்பத்தின் மூலமாகத்தான் சாத்தியமாகும். பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த குடும்பத்திற்குள்ளே இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு தகப்பனாக இருந்தாலும், அவருக்கு எவ்வளவு வேலைக்கு வந்த ஆண் மக்கள் இருந்தாலும், ஒரு குமரி பெண்ணை வைத்துக் கொண்டிருப்பவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் என்ன தேவை இருக்கிறது இந்த உலகத்திலே, எல்லாம் முடிந்து விட்டது, இன்னும் ஒரே ஒரு குமரி பெண் இருக்கிறது, அந்த பெண்ணையை மாத்திரம், அந்த குமரி பெண்ணை மாத்திரம் ஒரு தகுந்த ஜோடி பொருத்தத்தோடு நான் திருமணம் முடித்து வைத்து விட்டேன் என்றால் நிம்மதியாக கண்ணை மூடுவேன் என்று ஒரு தகப்பன் சொல்லுகின்ற பொழுது 40 வயதை அடைந்த இன்னும் ஒரு மகன் அவருக்கு இருப்பார். அந்த குமரி பெண்ணுக்கு ஒரு சகோதரனாக இருப்பார். இருந்தாலும் கூட அந்த சகோதரனுக்கு கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை போன்று யாராலும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. எனவே திருமணத்தின் மூலம் சாத்தியமாகிறது. அடுத்தது மூப்பின் போது எங்களுடைய வயது முதிர்ந்த நிலையை நாம் அடைந்ததற்கு பிறகு எங்களை கண்காணிப்பதற்கென்று எங்களுடைய பரம்பரை இருக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும், ஆறுதலுக்காக பேரப்பிள்ளைகள் இருக்க வேண்டும். இது எல்லா நோக்கங்களை உள்ளடக்கியதுதான் திருமணம் என்ற உறவு. எனவே இவ்வளவு விரிந்த விசாலமான நோக்கங்களை கொண்ட ஒரு உறவை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது எந்த அளவு திட்டம் தீட்ட வேண்டும், எந்த அளவுக்கு நாம் மிகவும் உன்னிப்பாக இந்த விடயத்திலே கவனம் எடுக்க வேண்டும். எனவே இதற்கு திருமணத்திற்கு முந்தைய வழிகாட்டல் ஆலோசனைகள் எமது இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் அவசியமாகிறது. எப்படியான வழிகாட்டல்களை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? முதலாக திருமணத்துடைய நோக்கங்களை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். திருமணத்திற்கு முன்னால் அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் இவர்கள்தான் உதாரண புருஷர்கள். அந்த வீட்டிலே வாழ்கின்ற தகப்பன் தாய், கணவனும் மனைவியும் அவர்களுக்கு கிடைத்த பிள்ளைகளுக்கு முன்னால் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் இருக்கிறதே, இதுதான் ஆகப்பெரிய பாடம். ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வசிக்கின்ற ஒரு பெண் பிள்ளை அவள் பிறந்ததில் இருந்து அவள் திருமண வயதை அடைந்து இன்னும் ஒருவரை கரம் பிடிக்கும் வரைக்கும் அவளுடைய கண்காணிப்பு தன்னுடைய தாய் மீதுதான் இருக்கிறது. அந்த தாய் தன்னை எப்படி வழிநடத்துகிறாள் என்பதை அந்த குழந்தை சிறுவயதிலிருந்தே பார்த்து கொண்டு வருகிறது. எனவே அவள் திருமணம் முடித்து போனதற்கு பின்னால் அவளுடைய தாய் தன்னுடைய தகப்பனை, அதாவது அவளுடைய கணவனை எப்படி நடத்தினானோ அதே அமைப்பிலேதான் அவள் தன்னுடைய கணவனை நடத்தப் போகிறாள். இதுதான் மிகவும் உன்னிப்பாக நாங்கள் கணவன் மனைவி என்று வாழ்வதை விட எங்களுடைய குழந்தைகளுக்கான முன் உதாரண புருஷர்கள், எங்களை பார்த்து எங்கள் குழந்தைகள் படிக்கிறார்கள் என்ற மன
அமைப்போடு அந்த வீட்டுக்குள்ளே உள்ள கணவனும் மனைவியும் செயல்பட வேண்டும். அதுபோல அந்த வீட்டுக்குள்ளே வளர்கின்ற ஒரு ஆண் மகன் இருக்கிறான் என்றால் அவர் தன்னுடைய தந்தை தன்னுடைய தாயை எப்படி கையாளுகிறான் என்பதை சிறுவயது தொடக்கம் கண்காணித்து வருகிறார். எனவே அவன் திருமணம் முடித்து அவனுக்கு மனைவியாக வரக்கூடியவளோடு தன் தகப்பன் தாயோடு எப்படி நடந்தானோ அதே அமைப்பிலேதான் இவர் நடக்கப் போகிறார். எனவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு முந்தைய வழிகாட்டல்கள் என்று வருகின்ற பொழுது அந்த வீட்டில் உள்ள தாயும் தகப்பனும் மிக உன்னிப்பாக ஜாக்கிரதையாக ஒவ்வொரு காலையும் எடுத்து வைக்க வேண்டும். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, வீடுகளுக்குள்ளே நாம் சண்டை பிடிப்பது எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே திருமணம் சம்பந்தமான ஒரு வெறுப்பை கூட உருவாக்கலாம். எனவே அவர்களுக்கான வழிகாட்டலில் ஆக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் வகிக்க வேண்டியவர்கள் அந்த வீட்டில் இருக்கின்ற தாயும் தகப்பனும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களிலே இது சம்பந்தமாக தொடர் நிகழ்ச்சிகளாக இதை நாம் செய்து கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயன்பெறுமாறு அன்பாக வேண்டி வாய்ப்பளித்த வல்லவனுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். வாஆக்கிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.